மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி அனைத்து மாநில முதல்வர்களுடன் காணொலி காட்சி மூலம் நாளை ஆலோசனை நடத்துகிறார். தடுப்பூசி பணிகளை முடக்கி விடுவது குறித்தும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று காணொலி காட்சி மூலம் தலைமைச் செயலர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை நடத்தவிருக்கிறார். மாவட்டங்களில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சை அருகே கொரோனா பாதித்த பள்ளி மாணவிகளின் பெற்றோருக்கும் நோய் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1729 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 5 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சி அரியமங்கலம் கோட்ட அலுவலகத்தில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான வெல்லமண்டி நடராஜன் தனது வேட்பு மனுவை திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் கமலக்கண்ணனிடம் தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் திருச்சி கிழக்கு தொகுதியில் மகத்தான வெற்றியை பெறுவேன் எனவும் கடந்த முறையை விட இப்போது கூடுதல் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவேன் என கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக சார்பில் அமைச்சர் கே சி வீரமணியை அக்கட்சியின் தலைமை அறிவித்திருந்தது. இந்நிலையில் அமைச்சர் கே சி வீரமணி தனது வேட்பு மனுவை நாற்றம்பள்ளி தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் லட்சுமியிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திருவாரூரில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். வேட்பாளர்களை அறிமுகம் செய்த பின்னர் அவர் பேசுகையில், ஜெயலலிதா மரணத்திற்கு நான் தான் காரணம் என்றால் என் மீது வழக்கு தொடருங்கள், அதனை சந்திக்க தயார் என்று கூறினார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் நேற்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். வேட்பு மனு பிரமாண பத்திரத்தில் தனக்கு இருக்கும் சொத்து மதிப்பு விவரத்தை அவர் தெரிவித்துள்ளார். கமல்ஹாசன் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் 45 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையம் சொத்துக்களும் 178 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் உள்ளதாகவும் தனக்கு 50 கோடி ரூபாய் கடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை பூந்தமல்லியை அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் தாசில்தார் அருண்குமார் தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றபோது அந்த வழியே வந்த 2 வாகனங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 913,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் ராமச்சந்திரன் என்பவர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்துவிட்டு உரிய ஆவணங்கள் இன்றி பணத்தை கொண்டு சென்றது தெரியவந்தது. விழுப்புரம் மாவட்டம் உட்பட்ட திருக்கோவிலூர் தொகுதி திமுக வேட்பாளர் பொன்முடி தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் நடத்துனர் அலுவலர் சாய்வர்தினியிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக வேட்பாளர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தேர்தல் நடத்தும் அலுவலர் பூங்கொடியிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்த பிறகு தேர்தல் விதிமுறைகளை வாசித்த பிறகு கையெழுத்திட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வைகை செல்வன் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் அடங்கியுள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு பேசுகையில், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணியாற்றியது போல் விறுவிறுப்பாக பணியாற்ற வேண்டும் எனவும், வேட்பாளர்கள் எப்போதும் தங்கள் செல்போனை ஆன் செய்து வைத்து மக்கள் குறைகளை தீர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் மக்கள் வேட்பாளர்களை ஆப் செய்து விடுவார்கள் எனவும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக கூட்டணி கட்சியினரின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அதிமுக வேட்பாளர் ஓ எஸ் மணியன், தேர்தலில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவேன் என தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதி தேர்தல் பறக்கும் படை அலுவலர் தண்டபாணி மற்றும் போலீசார் மேலச்சேரி பகுதியில் அந்த வழியாக சென்ற ஒரு மினி லாரியை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது அதில் 5 கிலோ கொண்ட 500 அரிசி சிப்பங்கள் ஏற்றி செல்வது தெரியவந்தது. அந்த அரிசியை கொண்டு செல்வதற்கு உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி அவற்றை கைப்பற்றி செஞ்சி வட்டாட்சியர் ராஜனிடம் ஒப்படைத்தனா்.
தமிழக முதல்வர் பழனிசாமி நகர அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கு கட்டணத்தில் 50% கட்டண சலுகை வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் திண்டுக்கல்லில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வனத்துறை அமைச்சர் ஸ்ரீனிவாசன் திண்டுக்கல்லில் இருந்து பழனிக்கு 50 ரூபாய் கட்டணத்தில் 2 பெண்கள் செல்லலாம் என மாற்றி பேசினார். நகர பேருந்திற்கு அறிவித்த சலுகையை மாற்றி மப்சல் பேருந்திலும் சலுகை உண்டு என அமைச்சர் ஸ்ரீனிவாசன் பேசியதால் அதிமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட இலுப்பூர் அருகே மேலப்பட்டி என்ற கிராமத்தில் தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டபோது அங்குள்ள ஒரு அரசு மதுபான கடை அருகே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 186 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த வடிவேல் என்பவரையும் பிடித்து வந்த பறக்கும்படி அதிகாரிகள் விராலிமலை சட்டப்பேரவை தேர்தல் நடத்தும் அலுவலர் தண்டாயுத பாணியிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் துரைமுருகன் பேசுகையில் காட்பாடி தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வருவதாகவும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இதுவரையில் தான் 12 முறை போட்டியிட்டதால் அடுத்து இளைஞர்களுக்கு வழிவிடப் போவதாகவும் தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி 13 முறை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். எனவே இன்னொரு முறை போட்டியிட்டால் தான் கருணாநிதியின் சாதனையை சமன் செய்ததாகிவிடும் என்பதால் இனி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் எனவும் துரைமுருகன் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதி ஐஜேகே கூட்டணி கட்சி மக்கள் நீதி மய்யம் சமத்துவ கட்சி திருக்கோவிலூர் சட்டமன்ற வேட்பாளர் டாக்டர் எம் செந்தில்குமார் அவர்களை அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து அறிவித்ததை அடுத்து திருக்கோவிலூர் அடுத்த மனம்பூண்டி பகுதியில் அவருடைய ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் பறக்கும்படை குழுவினர் வாகன தணிக்கை மேற்கொண்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் காரில் 88,800 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் மாரிமுத்துவிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் 3வது முறையாக வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் விளாத்திக்குளத்தில் 4,000-க்கும் மேற்பட்ட மக்கள் ஊர்வலமாக வந்தனர். இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த சின்னப்பனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது தேர்தல் விதியை கடைபிடிக்குமாறு காவல்துறையினர் கூறினர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் அபுல் காசிமிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரத்தில் தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் கட்சியின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும். வேறு தொகுதியில் உள்ள உங்கள் உறவினர்களிடம் தொலைபேசியில் அழைத்து திமுகவிற்கு வாக்களிக்க வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுங்கள் என கூறியதோடு ஓபிஎஸ்ஸின் சொத்து மதிப்பு 286 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் இது அவர் வேட்புமனு தாக்கல்களில் குறிப்பிட்டுள்ளதாகவும் பெரியகுளம் பகுதியில் 2,000 ஏக்கர் நிலம் வாங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடி அருகே உள்ள மலைப்பகுதியில் சில சமூக விரோதிகளின் செயலால் காட்டுத்தீ ஏற்பட்டது. காற்று வீசியதால் தீ மேலும் பரவியது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்திற்கு வந்த வனத்துறையினர் தீயை அணைக்க முடியாமல் போராடினர். தொடர்ந்து பரவிய தீயால் பல ஏக்கர் பரப்பளவில் இருந்த மரங்கள் எரிந்து நாசமாகின. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதி நாம் தமிழர் கட்சியினர் மாட்டு வண்டியில் கரும்புகளை கட்டியபடி தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக கொடுக்காத நோட்டை கெடுக்காத நாட்டை என்று முழங்கியவாறு ஊர்வலமாக வந்து விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் அபுல் காசிமிடம் வேட்பாளர் பாலாஜி ராமச்சந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரம் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை சொர்க்கம் வனப்பகுதியில் காட்டு தீ பற்றி எரிய துவங்கியது. தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகமானதால் தீ மலமளவென பரவி 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் எரிய துவங்கியது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் அடர்ந்த விலை உயர்ந்த மரங்களும் அரிய வகை மூலிகை செடிகளும் காட்டு தீயினால் எரிந்து கருகியது. மேலும் காட்டு தீயினால் வனவிலங்குகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிமுக கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் திமுக காங்கிரஸ் கட்சிகள் இலங்கை படுகொலையை விசாரணை செய்ய உலக அரங்கை வலியுறுத்துவோம் என தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பதாகவும் ஆனால் இலங்கையில் மக்களை படுகொலை செய்ததே திமுகவும் காங்கிரசும் தான் எனவும் குற்றம் சாட்டினார். முதல்வர் பழனிசாமி அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் பட்ஜெட்டை கணக்கில் கொண்டுதான் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் தினகரன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில் ஒரு டீ வாங்கிக் கொடுத்தால் கூட நன்றி மறவாதவர்கள் தமிழக மக்கள் எனவும் முதல்வர் பதவியை பெற பழனிசாமி எப்படியெல்லாம் தவழ்ந்து வந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் ஆனால் தற்போது நன்றி மறந்துவிட்டனர் எனவும் தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு உழைப்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் திமுக சிறுபான்மையினரின் காவலன் என கூறி வருவது ஏமாற்று வேலை என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதி திமுக கட்சி வேட்பாளர் கா பொன்முடி வருவாய் கோட்டாட்சியர் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் நடத்துனர் அலுவலர் கி சாய் வர்தினிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து சடைக்கட்டி அத்திப்பாக்கம் மணம்பூண்டி ஆகிய பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சூரக்காடு பாலத்தில் தேர்தல் நிலைக்குழு அலுவலர் முருகேசன் தலைமையில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அந்த வழியே வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணமின்றி 1.5 லட்சம் ரொக்கப்பணம் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் நாராயணனிடம் ஒப்படைத்தனர். மதுரை மாவட்டம் கொட்டம்பட்டி அருகே வெள்ளாப்பட்டி புதூர் மந்தைத்திடல் அருகே தேவர் சிலை ஒன்று அனுமதியின்றி வைக்கப்பட்டது. இதையடுத்து அந்த சிலையை போலீசார் அகற்ற முயன்றபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த காவல்துறை வாகனங்கள் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பன்ருட்டியில் 2016 போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சத்யா பன்னீர்செல்வம். இவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுக தலைமை முடிவை மாற்றியது. அதிமுகவில் மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் பதவியும் வகித்து வருகிறார். பன்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு சொரத்தூர் ராஜேந்திரன் வேட்பாளராக அதிமுக தலைமை அறிவித்தது. இது சத்யா பன்னீர்செல்வத்திற்கு எதிர்பாராத அறிவிப்பாக இருந்ததால் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருந்து விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சரளை பகுதியில் பெருந்துறை காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தபோது அந்த வழியாக வந்த 4 சக்கர வாகனத்தை சோதனை செய்ய நிறுத்தினர். ஆனால் வாகனத்தை ஓட்டி வந்தவர் வாகனத்தை விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடியுள்ளார். இதையடுத்து வாகனத்தை சோதனை செய்தபோது சுமார் 2,10,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அச்சிரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் அதிகாலை முதல் பனிப்பொழிவு வழக்கத்திற்கு மாறாக கடுமையாக இருந்ததால் வாகன ஓட்டிகளும் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களும் அவதிக்கு உள்ளாகினர். கடந்த 2 நாட்களாக பனிப்பொழிவு அதிகமாக உள்ளதால் எண்ணெய் வித்து பயிர்கள் வேர்க்கடலை எல் போன்ற பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. காலையில் பனிப்பொழிவு இருந்தாலும் பகல் நேரத்தில் இருமடங்காக வெயில் தாக்கம் அதிகரித்து வருகிறது. மழை பனி வெயில் போன்றவை வழக்கத்தை விட மாறாக இருப்பதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கமுதி, கடலாடி, முதுகுளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சமுதாய தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முதுகுளத்தூர் தொகுதி மிகப்பெரிய தொகுதி, அதான் எனக்கு பயமாக இருக்கிறது என்றும், வாக்காளர்கள் நோட்டுக்கு ஓட்டு என்று வாக்களிக்காமல் கடந்த 5 ஆண்டுகளில் மனதில் வைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் ராஜகண்ணப்பன் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் பகுதியில் முத்திரைத்தால் தனி வட்டாட்சியர் பூங்கொடி தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சென்னை திருவான்மியூர் பகுதியில் இருந்து HDFC வங்கி ATMல் பணம் நிரப்புவதற்காக வாகனத்தில் கொண்டு வந்த 1,68,00,000 பணம் பிடிபட்டது. ஆனால் அந்த பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் 1,68,00,000 ரொக்க பணத்தை கைப்பற்றி செங்கல்பட்டு சார் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் திமுக பொதுச் செயலாளர் 10ஆம் முறையாக போட்டியிடுகிறார். கடந்த முறை தாக்கல் செய்த சொத்து விவரங்களை காட்டிலும் இம்முறை ₹2,30,72,415 சொத்து மதிப்பு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளங்களான முகநூல், அவரது பெயரில் தனி இணையதளம், ட்விட்டர் தளம், இன்ஸ்டாகிராம், யூடியூப் பக்கங்களில் தனி முகவரி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மய்யம், சமத்துவ மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றன. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக மாவட்ட செயலாளரும் மின்துறை அமைச்சருமான தங்கமணி கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து உரையாற்றினார். அப்போது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் ஒரு குடும்பத்திற்கும் சாமானியன் ஒருவருக்கும் நடைபெறும் தேர்தல் என்றும், கடந்த 4 ஆண்டுகளாக சாமானியன் ஒருவர் இந்தியாவிலேயே சிறப்பாக தமிழகத்தை ஆட்சி செய்து வருவதாகவும், இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்க அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டாா்.